hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya ஒரு சமயம் மகா பெரியவா தரிசன நேரம் முடிஞ்சதும் ஆச்சார அனுஷ்டானப்படி நியமன நிஷ்டைகளை செய்து கொண்டிருந்தார். அப்போ ஒருத்தர் தான் புதுசா வாங்கின விலை உசந்த கேமராவோடு அங்கே வந்து மகா பெரியவாளை படம் எடுக்க ஆரம்பித்தார். அனுஷ்டானத்திலே ஈடுபட்டிருந்த பெரியவா ஒரே ஒரு தரம் கையை உயர்த்தினார். நிறுத்து என்கின்ற மாதிரி அவர் கையை காட்டினதை தான் போட்டோ எடுக்கிறதை பார்த்துவிட்டு அதை ஆசீர்வதிக்கத்தான் கையை உயர்த்துகிறார் என்று நினைத்து கொண்டு சந்தோஷமா ஒரு ரோல் முழுக்க படம் எடுத்து தீர்த்தார் அவர். அந்த சமயத்திலே அங்கே இருந்த மனத்து ஊழியர்கள் பெரியவா போட்டோ எடுக்க வேண்டாம் என்று கையை உசத்தி காட்டுகிறார். நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கீங்களே, அவர் சொல்லியும் கேட்காம எடுத்தா ஒரு படம் கூட வராது அப்படி என்று சொன்னார்கள். பெரியவாரே என்னை ஆசீர்வதித்து எடுத்துக்கொள்ள சொல்கிறார், நீங்கள் இப்படி சொல்றீங்களே, அப்படியே அவர் தடுத்து வச்சு கொண்டாலும் போட்டோ வராமையெல்லாம் இருக்காது. இது ரொம்ப விலை உயர்ந்த கேமரா, புதுசா வாங்கியிருக்கேன் என்று சொன்னவர் வீம்பா இன்னொரு காரியம் செய்தார். அதெல்லாம் மகான், என்னவோ தடுத்தா படம் வராது என்று சொல்கிறார்களே, நாம உடனே போய் பிரிண்ட் போட்டுட்டு வந்து மூஞ்சியிலே அடிச்சாப்புல படத்தை எல்லாம் காட்டிட்டு போவோம் என்று நினைத்து பக்கத்தில் இருந்த போட்டோ ஸ்டுடியோவிலே கொடுத்து பிரிண்ட் போட சொன்னார். ஃபிலிம் ரோலை பிரித்து எடுத்து கெமிக்கல்லே போட்டு டெவலப் பண்ணிட்டு பிரிண்ட் போட எடுத்தவளுக்கு ஒரே ஆச்சரியம், ஃபில்மில் ஒரு படம் கூட பதிவாகவில்லை அவ்வளவுதான். அந்த மனுஷருக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. இது மகா பெரியவாரோட அழிலையா இல்லை கேமராவிலே ஏதாவது கோளாரா? நிறைய பணம் கொடுத்து வாங்கினதாச்சே, இப்போ என்ன செய்யறது? இப்படியெல்லாம் கேள்விகள் ஓடித்து அவருக்குள்ளே. இந்த பயத்தோடையே மகா பெரியவா இருந்த இடத்துக்கு திரும்பவும் வந்தார். முகத்திலே பயமும் வேதனையுமா அவர் மனதை பார்த்ததும், என்ன படம் எதுவும் வரலையா, சரி இப்போ வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மென்மையாக புன்னகைத்தார் மகா பெரியவா. கையும் உடம்பும் நடுங்க பதட்டத்தோடு சில படங்களை எடுத்த அவர் மகா பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு மறுபடியும் போட்டோ ஸ்டுடியோவுக்கு போனார். அவர் எதிர்பார்த்ததை விட அற்புதமாக பதிவாகியிருந்தது மகா பெரியவா திருவுருவம். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து மகா பெரியவா முன்னால் வச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். இப்பவும் தன்னோட கையை உசத்து காட்டினார் மகா பெரியவா. அது தன்னை ஆசீர்வதிக்கத்தான் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாமல் அவருக்கு புரிந்தது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.